சபரி ஐயப்பா படத்துக்காக நான் குரல் பதிவு பண்ண வந்திருக்கேன். இந்த படத்துடைய இயக்குனர் வந்து தேசிங் ராஜா. நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த சபரி ஐயப்பா வந்து பெரிய கிட்டாச்சுன்னா இதில் நாளைக்கு தெலுங்குக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்க மாட்டோமா? கொடுக்கத்தையும் செய்வோம். நீங்கள் ஏன் தேட்டர் இல்லை அது இல்லைன்னு சொல்கிறீங்க, கொட்டது இல்லைன்னு? உங்கள் படம் மட்டும் பாகுபள்ளியிலிருந்து பரதேசி புலி வரைக்கும் இங்கே வந்திருக்கு, அப்போ யார் தூணுவா? எத்தனை தமிழ காசு போட்டு தூணியிருக்கேன், தெலுங்குல இந்த காசு இல்லையா? விஜய் புயல் அடிக்கலையா? அஜித் புயல் அடிக்கலையா? நீங்கள் பாட்டுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தேட்டர் கிடைக்கல, தேட்டர் கிடைக்கலன்னு நாளைக்கே பத்து கொட்டையை கட்டி நாங்கள் தெலுங்குல ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன அதிகாரத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னா பேசக்கூடாது. உங்கள் படம் மட்டும் தமிழ்நாட்டில் ஓடி பெரிய காசை பார்க்கலாம், எங்கள் படம் தமிழ்நாட்டில் ஓடக்கூடாதுக்கு என்னங்க நீங்கள் இதுன்றியா? எந்த காசு தமிழ்நாட்டில் கிடையாதா? எத்தனை கோடியை கொடுக்கிட்டு இருக்கான் ஆந்திராவில்? தெரியாம கேட்குறேன், ஆந்திரா மக்கள் வந்து ஏன் எங்கள் படத்தை ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் எங்கள் இளையதளபதி விஜய் வந்து நடித்த படம் ஓடாதா? எவ்வளோ சூப்பர் சூப்பர் கிட்டு படம், இன்னைக்கு வாரிசுன்னு சொல்கிற படம், எவ்வளோ பெரிய நம்பர் ஒன் படம், இதை பற்றி நீங்கள் ஆந்திராவில் ஓட்டக்கூடாது, தேட்டர் கிடைக்கல, எங்கள் படத்தை மட்டும் ஓட்டணும்னா அப்போ ஆந்திராவில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இங்கே வரும்போது நாங்கள் ஸ்டே பண்ண முடியுமா? போட்டால் நீங்கள் விடுவீங்களா? தமிழனை தமிழனை மதியுங்க. ஆந்திரா மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஒழுங்கா எங்கள் விஜய் தளபதி படத்தை வந்து அந்த கொட்டையில் ஓட்டணும். ஓட்டினாத்தான் எங்களுக்கு பெருமை, இல்லைன்னா பெருமையே கிடையாது, அது வறுமைன்னு நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். மதியாரியை ஓட்ட வைங்க, ஓட்டணும்.